கோயம்புத்தூர் ரங்கம் காற்றையில் இணைந்து கொள்ளும் முதல் நேயர். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா. முல்லை நாயகி ராசம்மா கணபதி பிள்ளை. நலந்தானே வானொலி பட்டியை குறைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய மூத்தூரங்கம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுகின்றவர்கள் நீங்கள் மாவீரர் சார்ந்த அல்லது தமிழ் விடுதலை போராட்டம் சார்ந்த மற்றும் தமிழ் உணர்வு சார்ந்த, தமிழ் தேசியம் சார்ந்த மற்றும் தேசிய தலைவர் சார்ந்த விடயங்கள், இவ்வாறான விடயங்களை இன்று வரை எடுத்து வாருங்கள். இல்லையில் இருக்கவே இருக்கிறது அகன்ற பெரும் பரப்பில் மொழி வரலாறு போன்ற விடயங்களையும் எடுத்து வரலாம். வணக்கம். நேயர்களுக்கும் கலைஞர்களுக்கும் சோதனை பிரபாகரன் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மற்றும் மீனவருக்கும் எனது அன்பான மனித வணக்கம். வணக்கம். நாயக பாட்டுதான் பாட. பருவாண்டா பிரபாகரன் மறுபடியும் அவன் வரும்போது சிங்களவர் கத முடியும். பருவாண்டா பிரபாகரன் மறுபடியும் அவன் வரும்போது சிங்களவர் கத முடியும். பருவாண்டா பிரபாகரன் மறுபடியும் அவன் வரும்போது சிங்களவர் கத முடியும். ஐயம் இருந்தா விட்டு தள்ளுடா அன்ன படையில் சேர்ந்து எதிரிய நீ சுட்டு தள்ளுடா. ஐயம் இருந்தா விட்டு தள்ளுடா அன்ன படையில் சேர்ந்து எதிரிய நீ சுட்டு தள்ளுடா. பருவாண்டா பிரபாகரன் மறுபடியும் அவன் வரும்போது சிங்களவர் கத முடியும். பருவாண்டா பிரபாகரன் மறுபடியும் அவன் வரும்போது சிங்களவர் கத முடியும். அடக்குமுறை உடைக்க வையம் மறந்ததுண்டோடா அறத்தின் மூச்சை வெல்ல அவனும் பிறந்ததுண்டோடா. அடக்குமுறை உடைக்க வையம் மறந்ததுண்டோடா அறத்தின் மூச்சை வெல்ல அவனும் பிறந்ததுண்டோடா. ஒடுக்குமுறை வரிகர் மண்ணில் நினைச்சதுண்டோடா உயிர் வரைக்கும் தூக்கு மரம் தலைச்சதுண்டோடா. ஒடுக்குமுறை வெறியர் மண்ணில் நினைச்சதுண்டோடா உயிர் வரைக்கும் தூக்கு மரம் தலைச்சதுண்டோடா. நீளம் பிறக்கும் காலம் பிறக்கும் நம்படா நம்பு சூழும் தடைகள் நொறுங்கி உள்ளம் உடனே கிளம்பு. நீளம் பிறக்கும் காலம் பிறக்கும் நம்படா நம்பு சூழும் தடைகள் நொறுங்கி உள்ளம் உடனே கிளம்பு. வருவாண்டா வருவாண்டா பிரபாகரன் மறுபடியும் அவன் வரும்போது சிங்களவர் கத முடியும். விளவிழனா உயிர்த்தெழுந்து களத்தில் ஆடுவோம் வீர விளங்க வழி நடந்து விடியல் தேடுவோம். விளவிழனா உயிர்த்தெழுந்து களத்தில் ஆடுவோம் வீர விளங்க வழி நடந்து விடியல் தேடுவோம். அல அல நாம் வாழ்ந்ததில்லை அழல நாம் வாழ்ந்ததில்லை கீயை மூட்டுவோம் அன்னை மண்ணை அழிக்க வந்த நாயை ஓட்டுவோம். அழகழ நாம் வாழ்ந்ததில்லை தீயை மூட்டுவோம் அன்னை மண்ணை அழிக்க வந்த நாயை ஓட்டுவோம். நீளம் பிறக்கும் காலம் பிறக்கும் நம்பதா நம்பு சூழும் தடைகள் நொறுங்கி விழும் உடனே கிளம்பு. வருவாண்டா வருவாண்டா பிரபாகரன் மறுபடியும் அவன் வரும்போது சிங்களவர் கத முடியும். வருவாண்டா பிரபாகரன் மறுபடியும் அவன் வரும்போது சிங்களவர் கத முடியும். தோற்றுக்காக வாழ்கிறவன் சுருண்டு படுக்கிறான் சொருணை கெட்டவன் எதிரி காலி விழுந்து கிடக்கிறான். தோற்றுக்காக வாழ்கிறவன் சுருண்டு படுக்கிறான் சொருணை கெட்டவன் எதிரி காலி விழுந்து கிடக்கிறான். சீற்றமிக்க தமிழன் தான் குனிய மறுக்கிறான் சீற்றமிக்க தமிழன் தான் குனிய மறுக்கிறான். சிங்களவன் சிதற அவன் உடலை நொறுக்கிறான் சீற்றமிக்க தமிழன் தான் குனிய மறுக்கிறான். சிங்களவன் சிதற அவன் உடலை நொறுக்கிறான். ஈழம் பிறக்கும் காலம் பிறகு நம்ப தனம்பு சூழும் தடைகள் நொறுங்கி விழும் உடனே கிளம்பு. வருவாண்டா வருவாண்டா பிரபாகரன் மறுபடியும் அவன் வரும்போது சிங்களவர் கத முடியும். ஐயம் இருந்தா விட்டு தள்ளிடா அன்ன படையில் சேர்ந்து எதிரி நீ சுட்டு தள்ளிடா. வருவாண்டா பிரபாகரன் மறுபடியும் அவன் வரும்போது சிங்களவர் கத முடியும். வருவாண்டா பிரபாகரன் மறுபடியும்
வணக்கம். அருமை அருமை அருமை, மிக சிறப்பாக பாடியிருந்தீர்கள் அம்மா. ஒப்பற்ற காவிய தலைவன், எங்கள் தேசிய தலைவரை பாடியிருக்கின்ற அந்த பாடலோடு ஆரம்பித்திருக்கின்றது மூத்தோர் அரங்கம் நிகழ்ச்சி. வாழ்த்துக்கள், நன்றி நன்றி நன்றி. காட்டிலையில் மூத்தோர் அரங்கம் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றீர்கள் உறவுகள். நீங்களும் இணையலாம். படித்தவை, சுவைத்தவை, இன்னமும் உணர்வுகளுக்குள் நீங்கள் பேச விரும்புபவை, இரண்டு வரிகளுக்குள் கூட கவிதையாக கூட எடுத்து வரலாம். இது மூத்தோர் அரங்கம். உங்கள் காண பொழுது சிறப்பு நாட்களில் இணைந்திருக்கின்ற ஒரு காட்டலை பொழுதாக இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம் மகாலிங்கம் ஐயா. ஓம், எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலம்தானே? இருக்கிறோம். இன்று மாவீர தினமாக நெருங்கிறபடியால இன்று ஒரு மாவீர பாடல் ஒன்று தரலாம் என்று யோசிக்கிறேன். நல்லது, அதுதான் சிறப்பாக இருக்கும். எடுத்து பாருங்கள். ஒரு ஒன் மினிட் நீங்கள் ஒரு எனவே நீங்கள் தயாராகுங்கள். நாங்கள் அதை கேட்டாப்போல் எடுத்து வருகின்றோம். வணக்கம். பிரபாகரன் எங்கள் வீரம், பிரபாகரன் எங்கள் மானம், பிரபாகரன் என்று பாடுவோ எங்கள் உரிமை. வணக்கம். வணக்கம். தயாரா? ஓம் ஓம். பாடலை தருகிறேன். எடுத்து பாருங்கள். மகாலிங்கம் ஐயா பிரித்தானிய மண்ணிலிருந்து. மண்வாளன் விழுந்து மாவீரராய் நிமிந்த கால
உள்ளத்தல் அழியாத மாவீரர் கல்லறை கல்லறை அல்ல உயிர் உள்ளவர் பாதரை உணர்வாக அருமையாக பாடியிருந்தீர்கள். இசை கூட்டி நன்றி, பாராட்டுகள். நன்றி நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி மகாலிங்கம் ஐயா. காற்றலியில் மூத்தோர் அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்ற அடுத்த உறவு வணக்கம். வணக்கம் வணக்கம் சந்திரலீலா அம்மா. ஆமாம் நலமா இருக்கிறோம் அம்மா. இது மாவீரர் காலம். ஊசி போட்டா கொஞ்சம் நல்லது தான். என்னதே கெல்லி ஒருக்கா வந்தது நாளைக்கு ஒவ்வொரு தாயவர்களும் வாழ்த்திய. ஆமா, எல்லோருக்கும் பிள்ளை மாசரும் மண்ணின் மகத்தினை காக்க போரினை குதித்து போராடும் மகனே, வீரத்தில் சிறந்த மாவீரன் நீ என அந்த மாதவன் உன்னை மண்ணில் படைத்தானோ? அப்புறம் ஊரினில் வாழும் உன் உள்ளத்தை கண்டு பாரினில் பலர் உன்னை போற்றுதல் கண்டோ. நிறணி மார்வன் நீ நிமலனருள் பெற்று இன்னும் நூறாண்டு காலம் நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் ஐயா. மண் மீது நீ கொண்ட காதல் அன்பின் காதல் அன்பினாலே உன் மீது காதல் கொண்டோம் யாமே. எண்பதோ அறுபதோ ஆனால்தான் என்ன, உன் மீது பேரன்பு உள்ளாதோர் இல்லையே ஐயா. மண் மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன் உண்மை, நீ எப்போதும் எங்கள் எல்லோருக்கும் பிள்ளை. அன்போடு பழகும் பஜ குழந்தை உன்னை அன்போடு அணைக்கும் மண்ணே அவள் நான் வாழ்த்துகிறேன் உன்னை அப்போ வாழ்த்துகிறேன். ஓடி விளையாடும் உலகளைப் போல உன்னை தேடி பிடிக்க அந்த இந்திய நாடும் உன்னை
வீரமான் என்னும் விலாசம் கொண்டவன் நீ, கோர கொடுமைகளை கொளுத்தி எறிந்தவன் நீ, ராஜகாரரை நடுநடுங்க வைத்தவன் நீ, பெரும் தேச துரோகிகளை ஒழுங்க வைத்தவன் நீ, கூலி குருகி நின்று ஈழ தமிழர்களை உயர் வானை நோக்கி தலை நிமிரை செய்தவன் நீ ஐயா. அஞ்சார சிங்கம் நீ, அனைவருக்கும் தங்கம் நீ, மங்கார செல்வம் உன்னை எல்லோருக்கும் பிள்ளை என்று நாங்கள் நீளூரி காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம் செல்ல குட்டியன. மற்றது நாளைக்கும் என்னுடைய கணவருக்கு பிறந்த நாள் செல்லம். நினைவிருக்கு மற்றது ஒரு சின்னொரு பாடல், ஒரு குறிக்க பாடல் தாண்டுமா, ஒரு தந்தையார் பாடுறார் பிள்ளைய பார்த்து. வெள்ளை மன்னம் கொண்ட பிள்ளையொன்று வேடிக்கை காட்டுது தூக்கம் என்ன, வெள்ளை மன்னம் கொண்ட பிள்ளையொன்று வேடிக்கை காட்டுது தூக்கம் என்ன, உள்ளை சரமே செல்ல கேளியே கண்மூடி தூங்கம்மா, கண்மூடி தூங்கம்மா. நன்றி.
பேசுவோம். நன்றி. வணக்கம். காட்டிலையில் மூத்தோர் அரங்கம் நிகழ்ச்சி சிறப்பு காட்டிலையாக இன்றைய நாள் மாவீரர் நினைவு அந்த எழுச்சி காலங்களின் தொடக்க நிகழ்வு நாள். அந்த வரிசையில் இங்கே உறவுகளே வணக்கம். வணக்கம் அம்மா. சுதோனி பிரவாரன். அப்பியா சண்முகராஜா. வணக்கம் அப்பியா சண்முகராஜா. ஐயா நலம்தானே? நல்ல இருக்கணும்மா. நீங்கள்? நாங்கள் நலமாக இருக்கிறோம். இங்கே எடுத்து வாருங்கள். மாவீரர்களுக்கு வீர வணக்கத்தை கூறிக்கொண்டு கார்த்திகை பூக்களை பாடல பாடுவோம். எடுத்து வாருங்கள். கார்த்திகை பூக்களே, கார்த்திகை பூக்களே, கார்த்திகை பூக்களே, கனவு வெல்லும் காலம் இங்கே தொலைவில் இல்லை, மலருங்கள் தமிழன் வாழ்வில் இனிமேலென்றும் சந்தோஷந்தான் உணருங்கள். உருண்டதலைகள் உருண்டாரண்டா, உடைந்த எலும்பு ஒன்றாரண்டா, சிதைந்த முகங்கள் ஒன்றாரண்டா, சிதறிய உடல்கள் ஒன்றாரண்டா. கார்த்திகை பூக்களே, கார்த்திகை பூக்களே, கார்த்திகை பூக்களே, மாவீரர் தியாகத்தோடு ஒப்பிட உலகில் எதுவும் இல்லை. மாவீரர் உடல் புதைத்தாலும் மரணம் அவர்களை ஜெயித்திடவில்லை. ஆயுளெல்லாம் நெஞ்சுக்குள்ளே கோயில் கட்டி வைப்போமே, ஈழ தேசம் உள்ள நாள் வரை இறைவா என்று தொழுவோமே, ஈழ தேசம் உள்ள நாள் வரை இறைவா என்று தொழுவோமே. கார்த்திகை பூக்களே, கார்த்திகை பூக்களே, கார்த்திகை பூக்களே, கார்த்திகை இருபத்தேழில் கண்கள் தானாய் கண்ணீர் சிந்தும், மாவீரர் தியாகம் எண்ணி மனதில் புதிய உறுதி தோன்றும். காற்றும் கூட வணக்கம் சொல்லும் காலம் நாளை, வீரர் பெயரை வரலாற்றில் வைக்கும் வைக்கும் காலம் நாளை, வீரர் பெயரை வரலாற்றில் வைக்கும் வைக்கும். கார்த்திகை பூக்களே, கார்த்திகை பூக்களே, கார்த்திகை பூக்களே, தாயகம் காக்கும் போரில் உயிர் விட்ட வீரர்கள் வாழ்க, தமிழுக்கு பெருமை சேர்த்த தன்னை தந்த புலிகள் வாழ்க. கார்த்திகை இருபத்தேழில் கைகள் கூப்பி தொழுகின்றோமே, மாவீரர் சரித்திரத்தில் மங்கா புகழாய் வாழ்க வாழ்க, மாவீரர் சரித்திரத்தில் மங்கா புகழாய் வாழ்க வாழ்க. கார்த்திகை பூக்களே, கார்த்திகை பூக்களே, கார்த்திகை பூக்களே. நன்றி அம்மா. சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள் ஐயா. நன்றி நன்றி. மீண்டும் பேசுவோம். நன்றி. காட்டிலையில் மூத்தோர் அரங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள் அம்மா உறவுகளே. இந்த வேளையில் எங்களுடைய தொழில்நுட்பத்திலும் சில சில சிக்கல்கள் வந்தவனம் இருப்பதனால்தான் உறவுகளை நாங்கள் சரியாக இணைக்க முடியாமல் இருக்கின்றோம். இருப்பினும் நீங்கள் தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக் கொள்கின்றேன். வணக்கம்.
வணக்கம். வணக்கம் சிவதானி. சாந்தாமா? ஆமா. நலம் தானேம்மா? நான் நலமா இருக்கிறேன்மா. நீங்கள்? நலமாக இருக்கிறோம். மகிழ்ச்சி. நான் ஒரு பாடல் ஒன்று கொண்டு போறேன். மாவீரர் மற்றும் தேசிய தலைவர் சம்பந்தப்பட்ட பாடல்கள். நான் தோல்வி நிதி நினைச்சால் அந்த அதுவும் சிறப்பு. ஆமா நல்லதம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லதம்மா நல்லது. தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? விடியலு கிள்ளை தூரம் விடியும் மனதில் இன்னுமேன்பாரம். விடியலு கிள்ளை தூரம் விடியும் மனதில் இன்னுமேன்பாரம். உன்னெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னுமே நீரம். உரிமை இழந்தோம் இடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வாழ்வை சுமை என நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா? விடியலு கிள்ளை தூரம் விடியும் மனதில் இன்னுமேன்பாரம். உன்னெஞ்சம் முழுவதும் வீரம் இருந்தும் கண்ணில் இன்னுமே நீரம். யுத்தங்கள் தோன்றட்டும் ரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வேகட்டும் கொள்கை மாறலாமா? உரிமை இழந்தோம் உடமையும் இழந்தோம் உணர்வை இழக்கலாமா? உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா? யுத்தங்கள் தோன்றட்டும் ரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா? ரத்தத்தின் வெப்பத்தில் லட்சங்கள் வெகட்டும் கொள்கை மாறலாமா? தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? வணக்கம் சிவதனி. நன்றி 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 சாந்தாமா. படைப்பை நன்றியுடன் நான் எங்கள் மாவீர செல்வங்கள் அணைக்க போகின்றேன். அவர்கள் வழி அவர்களை சென்றது நான் நாளும் ஒவ்வொரு அவர்களை பெற்றிக் கொடுக்கின்றேன் என்று பதிவேற்றம் செய்ததை நான் உங்களுடன் தருகிறேன். மாவீரர் தியாகங்கள். எம்மை நினைத்து யாரும் கலங்க கூடாது என்று அவர்கள் சொன்னதை நான் அடிக்கடி என் வாயில் முணுமுணுப்பேன் இந்த பாடல் என்று பாடினார்கள். நம் இதயத்தில் வீற்றிருக்கும் இதய செல்வங்களே எங்கள் மாவீரர் வீரர்கள். எங்களின் தாலைத்தலைவர் வழிநடத்தலின் தன்னுயிர் எமக்களித்து விடுதலை வேங்குகள் நீங்கள். தாலைத்தலைவரின் வழிநடத்தலில் தன்னுயிரை எமக்களித்த விடுதலை வேங்குகள் நீங்கள். அஞ்சா நெஞ்சம் அறத்தறிந்த அறத்தறி நன்மைகளும் கொண்டவர்கள் நீங்கள். எதிரியானவன் எம் மக்களை கொன்றொழிக்க குவித்தது கண்டு
கொதித்து எழுந்த நீர்கள், கொண்டு குவித்தது கண்டு கொதித்தெழுந்தவர்கள் நீங்கள். உங்கள் தாழ்பணிந்து நிற்கிறோம் ஆண்டுகள் ஒரு முறை அல்ல, எத்தனை ஆண்டுகள் செய்தாலும் உங்கள் பின்னே நாங்கள் மாதம். உங்களை நாம் நினைக்கும் மாதம் கார்த்திகை மாதமாகும். உங்களால் தான் இன்று நாமல் உலகளாவிய புலம்பெயர் தேசத்தில் உரிமையுடன் வாழுகிறோம், உரிமையுடன் வாழுகிறோம். நீங்கள் இல்லையெனில் இன்று நாம் இங்கு நாம் வாழ முடிந்திருக்க முடியாது. உங்களின் குருதி வியர்வையின் துளிகளில் இன்று தமிழர் தாயக மடியில் உறங்கிக் கொண்டு நெஞ்சங்களே உறங்கிக் கொள்ளும் நெஞ்சங்களே, மாவீரர்களே, உங்கள் நினைவுகள் எங்கள் மனத்தில் என்றுமே எங்கள் மனங்களில் வாழுகிறீர்கள். நின்று மனத்தில் நின்று நீங்காது எங்கள் உயிருக்காக தங்கள் உயிர்களை ஈகன் செய்தீர்களே. மானமுள்ள ஒவ்வொரு தமிழனும் தாயையின் தாய் நாட்டையும் நினைத்து இம்மாவீரர் நாளில் உறுதி எடுப்போம். அவர்கள் விட்ட பணிய புலம்பெயர் தேசத்தில் அகிம்சையில் பயணிப்போம். அதனால் தான் நாம் மண்ணையும் நேசிக்கிறோம், மனங்களையும் நேசிக்கிறோம். தமிழ் தாயையும் நேசிப்போம், தமிழ் காற்றையும் சுவாசிப்போம் என்று இந்த மானமுள்ள ஒரு தமிழனாய் இக்காற்றலையில் சிறு கவிதையை சீற்றமுடன் பகிர்ந்தளித்தேன். நன்றியுடன் எங்கள் மாவீர செல்வங்கள் நாளிலே நாங்கள் தீபங்கள் ஏற்றி தொடர்கிறோம். நாளை மறுதினம் எங்கள் நாட்களை அவர்களிடம் பங்களித்து பயின்று கொள்வோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை தந்த சிவதனிக்கு இந்த தேசிய வாழ்க்கை நன்றி கூறி அணைகிறேன். நன்றியுடன் நன்றி வாழ்க. நன்றி கவிஞர் ரவிமோகன் அவர்களே. காற்றலையில் மூத்தோரங்கம் நிகழ்ச்சி எழுந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் ஜுவனி. ஆம் செல்வராணி அம்மா, எடுத்து வாருங்களம்மா உங்களுடைய படைப்பை. நாங்க முதற்கண் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்க மிக இனிமையான வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்று எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பெருஞ்சித்தர் சுவாமிகள், அதாவது இன்று இந்த மாவீரர் எழுச்சி தொடக்க நாள் அல்லவா, எனவே அது சம்பந்தப்பட்ட விடயங்கள் அல்லது தேசிய தலைவர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் என்று தமிழ் உணர்வு சார்ந்த விடயங்கள் என்று சமயம் சாராமல் கடந்து இவரான பொது விடயங்களை எடுத்துக் கொள்வோமா? தமிழை பற்றி அல்லது மாவீர உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நாங்கள் எங்களுடைய மாவீரர் செல்வங்களை மறக்க முடியாது. அவர்கள் தங்களுடைய அத்தனை இன்பங்களையும் கைவிட்டு எங்களுக்காக இந்த நாட்டுக்கு வந்து ஊனன்றி உறக்கமின்றி பெற்றாருற்றாரின்றி தங்களுடைய இன்ப துன்பங்கள் இன்றி அவர்கள் நாட்டுக்கு சேவை செய்த பெருமக்கள், அவர்களை நாங்கள் என்றும் நினைவு கூற வேண்டும். குறிப்பாக திலீபன் போன்றோர் எங்களுக்கு நன்றாக தெரிந்தவர்கள், எங்களுடன் கூட்டங்களிலே பேசியவர்கள், அவர்களையும் நாங்கள் நினைவிலே கொண்டு வருவோம். அவர்கள் எங்களுடைய அண்ணா வீட்டிலே தான் இருந்தார்கள், பெரிய பங்கர் கட்டி அதிலே நாங்களும் போய் அங்கே சுகம் பெற்றோம். அந்த பங்கருக்குள்ளே அவர்கள் உடனே விரைச்சலி கூப்பிடுவார்கள், மேல சத்தம் கிட்ட உடனே. அப்படி அவர்கள் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் ஒரு மக்களை காப்பதற்காக அவர்கள் பதுங்கு குழிகள் வெட்டி அவர்கள் மக்களையும் விரைச்சலி கேட்பார்களா? ஆமா, அவர் எங்களையும் கூப்பிடுவினா, கூப்பிட்டு நாங்கள் அதுக்குள்ள போய் நின்றுட்டு அப்புறம் அந்த மான உறுதி போன பிறகு நாங்கள் திரும்பி எங்களோட வீட்டுக்கு திரும்பி வருவது. அப்படி அவர்கள் மிகவும் உதவி செய்த ஒரு பெருமக்கள், அவர்களை நாங்கள் என்றும் நினைவு கூறுவோம். நாங்கள் அவர்களை போற்றுவோம். ஆமா, நீங்கள் ஒரு ஆசிரியர் என்ற வகையில் நீங்கள் கற்பித்த மாணவர்கள் பலரும் இந்த போராட்டத்துக்கு சென்றிருப்பார்கள், மாவீரர்களாக ஆகியிருப்பார்கள். ஆம், ஒருவர் எங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில உள்ளவர், எங்கள் பாடசாலையிலே படித்தவர், எங்களுடைய வகுப்பு மாணவர். அவர் காங்கிரஸ் துறையிலே போராட்டம் என்று சொல்லி அவருடைய தாயாரிடத்திலே சொன்னார். அம்மா சமைச்சுவை என்று சொல்லி அவர் போனவர் தான், அவ்வளவுதான் அவருடைய போக்கு. அதனாலே நாங்கள் எல்லாம் கூட்டம் வைத்தோம், எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய வீட்டு கயலிலே
ஒரு கூட்டம் வைத்து அவரை பற்றி பேசியிருந்தோம். அதிலே திலீபன் கூட வந்திருந்தார். வந்து அவர் பேசினார். அந்த திலீபனுடைய வார்த்தைகள் என்னை மிகவும் கவர்ந்தது. இந்த அம்மையார் சொன்னது அத்தனையும் உண்மை என்று சொன்னார். இந்த அம்மா என்று சொல்லவில்லை, இந்த பெண் என்று சொல்லவில்லை, இந்த அம்மையார் என்று உயர்த்தி பேசினார். அப்படி அந்த அவர்கள் மற்றியோரை உயர்த்தி பேசுகின்றனர். ஆமா, மிகவும் அன்பானவர்கள். அந்த அந்த உள்ளங்கள் அத்தனை விட்டு பிரிந்ததை விட்டு நாங்கள் மிகவும் மனம் மறந்துகின்றோம். அவர்களுடைய பாடலை கேட்கும் பொழுது கண்ணீர் கண்ணீர் வரத்தான் செய்யும். எங்களுக்கு ஒரு ஒரு கொடை என்னென்றால், எங்களுடைய வீடு நடுவில் ஒரு மதில், திரும்ப அண்ணன்ற வீடு, அண்ணா வேலை இல்லைன்னு மொழி நாடு வந்து விட்டார்கள். அந்த வீட்டிலே மொத்தத்திலே பெரிய பங்கர் கட்டி அதிலே அவர்களும் போய் கீழே இறங்கிப்பார்கள், எங்களையும் கூப்பிடுவார்கள். திரும்ப அந்த வீட்டிலே கணவீர் வந்து விட்டால் போருக்கு அங்க இடம் காணாதென்று எங்கட வீட்டிலே வந்து குளிப்பார்கள், எங்கட ஹோலுக்குள்ள வந்து படுப்பார்கள். அது அவர்களுக்கு உதவி செய்ததையும் நாங்கள் ஒரு பெருமையாகத்தான் இருக்கின்றோம். மற்றது நான் வடை அல்லது மோதகம் செய்தா அவர்களுக்கு கொடுப்பது வழக்கம். அப்படி அவர்களை நாங்கள் அரவணைத்தோம். அவர்களை நாங்கள் மறக்க முடியாது. ஒருவர் கை ஒரு கை இல்லாமலே வந்திருந்தார். அவர் தண்ணி அள்ளுறது எங்க கிணத்துலதான், அப்பொழுது தண்ணி அள்ளவனம் பேந்துதான் மோட்டார் போடப்பட்டது. அப்ப தண்ணி அள்ளும் பொழுது அள்ளி திரைச்சலி கேப்பார் மற்ற பிள்ளையில, அதுகள் குறுக்க இல்லை என்று சொன்னா விட்டேனே ஆவேசத்தோடு ஒரு கையால தாட்டு தண்ணீர் எடுத்து அவர் குளித்தது எனக்கு ஒரு பெரிய துன்பமான செயல். அப்படி எங்களுக்காக வந்து பாடுபட்டு எல்லோரையும் விட்டு அந்த செய்த அந்த செயல்களை நாங்கள் என்றும் மறக்கவும் கூடாது, மறக்கவும் மாட்டோம். அருமையான உணர்வுகளை, ஆயிரம் கவிதைகளை விட அந்த வாழ்வியல் உணர்வுகள் கவிதை போல் மிக அற்புதமாக எடுத்து வந்தீர்கள். அதாவது இந்த போராளிகள் சொல்வார்கள், தாங்கள் ஒரு தாயின் கவலத்தை, சோ கவலம் என்றால் சோற்றுருண்டையை உண்டு வளர்ந்தவர்கள் அல்ல, இந்த தேசத்தின் பல தாய்மார்கள் எங்களுக்கு எங்களை ஊட்டி வளர்த்திருக்கிறார்கள் என்று. அதாவது அவர்கள் நீங்கள் சொன்னது போல் தென்தமிழம் போன்ற இடத்திலிருந்து வட தமிழகத்துக்கு வருவார்கள், வட தமிழகத்திலிருந்து தென்தமிழம் போவார்கள், அங்கெங்கெல்லாம் இருந்து போராடுகின்ற பொழுதும் மக்கள் அன்பால் அரவணைத்தார்கள். தங்கி என்றும், தாய் என்றும், அண்ணன் என்றும், தம்பி என்றும், அப்பா என்றும் அவர்கள் அரவணைத்த அந்த பாசத்தில் அவர்கள் மண்ணுக்காக தங்கள் உயிரை கொடுக்கின்ற போது சந்திக்கின்ற இந்த சவால்களை எல்லாம் இனிதே ஏற்றுக்கொண்டார்கள். நன்றி, நன்றி. அவர்கள் போருக்கு போகும் பொழுது அம்மா போய் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு போய்வார்கள். அங்கே வெட்டியுடன் திரும்பி வந்து அடுத்த அந்த இரவு சொல்லுவார்கள், அம்மா நாங்கள் திரும்பி வந்து விட்டோம் என்று சொல்லுவார்கள். சந்தோஷமாக இருக்கும், அவர்கள் வெட்டி எடுத்து விட்டார்கள் என்று. அப்படி அவர்கள் இதே இதே நோக்கமும் இதே பிராக்குத்தான் அவர்களுக்கு. அவர்களுக்கு வேறு ஒரு பிராக்கு இல்ல, வீட்டை பற்றி சிந்திக்கிறேன் இல்ல. அவர்கள் எப்பொழுது எங்கே போகலாம், எங்கே வெட்டி எடுக்கலாம், யாரை கூட்டிக் கொண்டு போகலாம் என்று அந்த சிந்தனையோடையேதான் அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்கள் இறந்தார்கள். தேசத்தின் நினைவொன்றே அவர்கள் சிந்தையாக இருந்தது. நன்றி அம்மா இந்த அருமையான பகிர்வுக்கு. நன்றி, நன்றி. ஆமா, உறவுகளே, இந்த வேளையில் நாங்கள் சிறப்பு காற்றிலையாக நிகழ்ச்சியை நீடிக்கின்றோம். மூத்தோர் அரங்கம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். காற்றிலையில் நாங்கள் உறவுகளை இணைத்துக் கொள்கின்ற ஒரு பொழுதாக அழித்திடுவார். கருந்துளை வடிவாகி உலகமே சூழ்ந்தாலும் மூச்சாகி எழுந்திடுவார். நிச நிச நிபா பனி பனி பமல், நிச நிச நிபா பமலிச நிச. நாம் தோன்றிடும் போதிலும் தாண்டிடும் போதிலும் சக்தியின் வீச்சாகி காத்திடுவார். மண் காக்கும் தெய்வங்கள் மலரடி தொழுதாலே மனமெங்கும் ஒருவேளை. வணக்கம்,
வணக்கம் ஆம். எனவே தொடருங்கள். ஆமாம், ஏனென்றால் நாங்கள் இன்று இடைவிடாத அந்த நிகழ்ச்சியாக எடுத்து வருவோம். போட்டி நிகழ்ச்சியும் இது சார்ந்ததாக இருக்கும். நீங்கள் உணர்வுகளையும் அவ்வப்போது எடுத்து வாருங்கள், படைப்புகளையும் எடுத்து வாருங்கள். ஏனென்றால் அந்த உணர்வு மிக்க நாட்களின் தொடக்கமாக இந்த நிகழ்ச்சி, இந்த நாள். எனக்கு நாங்கள் எங்கள் பிறந்து வளர்ந்த கிராமத்துல வாழ்ந்தவர் தான் கவிதம். எனக்கு உண்மையில அவரை ரெண்டுமே மறக்க முடியல. ஏனென்றால் அவர் ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு நல்ல ஒரு பண்பன ஒரு உதயபந்தாட்ட வீரர். எப்போதும் நாங்கள் அவரை மாலை நேரத்தில் அந்த நமது கிராமத்தில் இருக்கும் முன் பகுதியில் உள்ள ஒரு விளையாட்டு திடலில் தான் அவரை பந்துடன் காண்போம். இளைஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த குளப்படி உறவில் எல்லாம் பிடிச்சு எடுத்து கொண்டு போய் இதுக்கவா அது செய் இது செய் என்று சொல்லி அந்த அந்த இளைஞரை அப்பவே அவர் அந்த ஒரு நல்வழிப்படுத்தும். அப்படித்தான் அவரது சகோதரர்களும் அப்படித்தான். 1983 நாங்கள் எல்லாம் காட்டை நோக்கி போய் கொண்டிருந்த போது போய் ஒரு தென்னந் தோட்டத்துல எல்லாரும் பயந்து என்ன நடக்க போடுதுல எல்லாரும் இருந்த இடத்துல அந்த உங்களோட போலீஸும் சிங்களவரும் வந்து அந்த இளைஞர்கள் எல்லாம் பிடிச்சு அந்த குண்டறிஞர் சொல்லி அடிச்சவர். இளைஞர் எல்லாம் கையில மணந்து 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 அட்டி என்ற அவருக்கு எங்களுக்கு முன்னால உருட்டி உருட்டி சொல்ல முடியாது. அட்டி உடனே சுட்டுவோம் என்று சொல்லி துவக்கலாம் நினைச்சா எல்லாருக்கும் படி விழா போகுதுன்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் அடிச்சு உடனே கடலுக்குள்ள கொண்டே விட்டு கையை தூக்க சொல்லி போட்டு இதெல்லாம் அடிச்சு போட்டு விட்டது உடனே விட்டு பிரச்சனை எல்லாம் வந்து கொஞ்ச நாளையால அதுல காணே இல்லை. அது போக அவரை காணே இல்லை. அவரும் மற்றது இன்னொரு அண்ணன் அவரும் அந்த பண்குளத்துக்கு பஸ்ல எரிஞ்சுதான்றவர். அப்ப அந்த காயத்தை கேட்டு இங்க குண்டறிஞ்சு உனக்கு எரிஞ்சான்னு சொல்லி அடிச்சவங்க இப்படி பஸ்ல எரிஞ்சான்னு சொல்ல பஸ்ல எரிஞ்சான்னு கேட்டு கூட புட்டா புட்டா ஊத்தி ஒண்ணு அந்த சுருண்டு விழுந்தான் காண இல்லையா அக்கல கொஞ்ச நாளையில எங்க போயிட்டோம் இங்க போயிட்டோம் அப்ப நாங்க தேடி கொண்டே எங்களுக்கு அந்த அப்ப அந்த இயக்கத்துக்கு போறோன்றது அப்படியே பிரபல்யமா இல்ல வருது. ரகசியமா நடந்து கொண்டிருந்தது அந்த பிரபல்யமா இயக்கத்துக்கு ஆக்கள் சேர்த்தான்ற அந்த அந்த ஒரு கதைகள் இல்ல வெளியில. அப்ப நான் சில பேர் இங்கேயே வெளிநாட்டுக்கு தான் போயிட்டு ஆக்குமென்று சொல்லி அங்க இதை போயிட்டோம் இங்க போயிட்டோம் என்று சொல்லி தேடிக்கொண்டே இருக்க புறகுதான் சொல்லிச்சினோம் அவர் இயக்கத்துல இருக்கிறாரு. புறகுதான் சொல்லிச்சினா அவர் பிள்ளை நான் இல்லைன்றது பதவியில இருக்கிறேன். அப்ப அங்க போய் வரவெல்லாம் கலக வந்தா சொல்லுவினம் சந்திச்சுட்டு வந்து நாங்கள் அவரை சந்திச்சு நாங்கள் சொல்லுவினம். இப்ப 90 இந்த இந்தியன் ஆர்மி படிக்க போது கிராமத்துக்கு வந்திருந்தவர் வரையும் அவரை சந்திக்க முடியாம போயிட்டு அதனால இதுவரை காணையில வரீங்க. அவரை அவரை பற்றி நிறையவே வந்து சொல்லுவார்கள். எல்லோரும் சொல்லும் போது சரியான கவலையா இருக்கும். ஒரு முறையாக அவரை பார்த்து விட வேணும் பார்த்து விட வேணும் என்றுதான் மனம் வங்கியது. வதனி இவர் 2000 ஒப்பந்தம் வந்த பின்ன நான் நாட்டை விட்டு வெளியேறி விட்டேன். அப்போதும் கூட அவர் ஊருக்குள் வந்திருக்கின்றால் எனக்கு சந்தி காண முடியல. நாட்டை விட்டு வெளியேறி விட்டேன் காணவில்லை. இறுதி வரையும் அவரை காணவில்லை. கடைசியா 9:45 இறச்சாவன்ற மகள் குழந்தையில இருக்கிறார். இன்னும் ஒரு மகள் அங்க திருமணம் செய்திருக்கிறார். தாய் தந்தையார வந்து விட்டா தாயார் இருக்குதா வருத்தம் வருத்தம் போய் படுக்கையில இருக்கிறார். நீங்கள் அவரை பற்றி ஒவ்வொரு போராளியின் பின்னாலும் அவரோட பழகிய உணர்வு எப்பொழுது எங்களுடைய செல்வராணி அம்மா வந்து கூறுகின்றது. எவ்வளவு இவையெல்லாம் நாங்கள் அடுத்த சந்ததிக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ சொல்லாவிட்டால் அவர்களுடைய அந்த நினைவு பதிவுகளை நாங்கள் எங்கே தொலைத்து விடுவோம் அல்லவா? பத்திரப்படுத்த வேண்டும் அவர்களுடைய அந்த அவர்கள் எல்லாம் வரலாறுகள் ஒவ்வொருவருமே வரலாறுகள். அதே போன்று சகோதரன் சிறியவன் சிறிய குழந்தை ஒன்னாவிர காலத்துல அவ தூக்கி கொண்டு போய் சொல்லுவாங்க. அப்ப நீயும் வளர்ந்து சண்டை பிடிக்க தூக்கணும் சிரிப்பா சுத்தி சுத்தியே என்னோட வருவார். அப்ப சொல்றேன் நான் இவன் தான் கடைசியா எங்களுக்கு மண்ணுக்காக போறான்னு தெரியல. அப்பவே சொல்றேன் நான் எங்க வீட்டுல யாரோ ஒரு தடவை கொடுப்போம் இல்ல இவன் தானும் தெரியல. அவ்வளவு நல்ல துடியாட்டம் சத்துவான துடியாட்டம் நல்ல ஒரு துணிவானவர் சத்துவான துணிவு எந்த ஒரு காரியத்தை கொடுத்தாலும் சின்ன வயதுல கூட அந்த துணிஞ்சு செய்வார். சைக்கிளுக்கு பயிற்சி போனா 8-9 வயசுலயே
சைக்கிள் எல்லாம் கலட்டி கச்சு எல்லாம் போடுறது சரி அந்த குடும்ப நிலையை அரைஞ்சு சுற்றியா ஒரு நல்ல ஒரு பிள்ளையாத்தான் பிறந்த சரியான கோபக்காரன் குளப்படி அதனால அவ்வளவு குணம் நல்ல ஒரு விளையாட்டு வீரர் அங்க நடக்கும் மரது நோட்டம் சைக்கிளோட போட்டி எடுத்ததுனால எங்களோட தம்பியை பேரை சொல்லித்தான் அந்த கேடயத்தை வைப்பாருலாம் அவ்வளவு நல்ல ஒரு இது உதவி உதவி செய்யறதுக்கு எல்லாருக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு குணம் படைத்த ஒரு சகோதர வளரும் பயிரை முளையில் தெரியும் என்று கூறுவார் தெரியும் என்று சொல்லுவார் அவரையும் கடைசி வரை நான் தூக்கி வளர்த்த சகோதரம் இருவர் அதில் ஒருவர் நீதியா இருக்கின்ற ஒருவரை மண்ணுக்காக கொடுத்திருக்கின்ற என்று கேட்டால் வதனி அது என்னை அவர் சுத்தி சுத்தி தெரிந்தவர் இப்போ எனக்கு இந்த பிள்ளைகளை சூழல் கேட்கல அந்த அவிய என்னை சுத்தி நினைவுதான் வரும் அக்கா அக்காண்டு சுத்தி கொண்டே தெரிவாங்க எவ்வளவு அக்கா அக்காக்கும் கூட பிள்ளைகளோடு கேட்டிருக்கேன் பதனி எங்க போனா அங்க வீட்டுல தெரிந்த 15-16 திருமணம் செய்யறாக்கள் இல்ல இந்த தம்பி மேரன் சொன்னா நம்ப மாட்டோம் என்ன சுத்தியே தெரிவாங்க வதனி என்ன சுத்தியே தெரிவாங்க ரெண்டு சகோதரர்களும் வகுப்போடு சேர்ந்து போனதுக்கு யார் என்ன செய்யறது ஒண்ணும் செய்யறா புறா அவர்களை சிறிய வயசு சொல்லி திருப்பி கொண்டு வந்து ஒப்படைச்சிருந்தது ஒப்படைச்சு படிச்சு கொண்டிருந்தவனி படிச்சு கொண்டிருக்க இவர அந்த எல்லாம் அவங்க அடையாளம் பாத்துட்டாங்க தூக்குறதுக்கு முயற்சி செய்த போதுதான் அவர் அன்னைக்கு போய் மீண்டும் வளர்ந்துட்டார் தானே இப்ப 19 வயசுக்கு பிறகு அவர் போராட்டத்துல நஞ்சு கொண்டார் எதிரியின் கையில் பிடிபடுவதை விட போராடி சாவதை மேல் என்று சொல்லி போன இளைஞர்கள் பலர் அதுதான் இப்ப சொன்னவராம் அவரை கையில பிடிபடுறதை விட மண்ணுக்காக போறது எல்லாம் சொல்லி பேர் எல்லாம் வந்து சொல்லி அவங்க அடையாளம் எல்லாம் பாத்துருக்கிறாங்க சுற்றி வளைப்பொண்டு வச்சு இவர் இருக்கிறாரு பாக்குறதுக்காக பார்த்து சொன்னவங்களாண்டு இந்த பேர் வழியால் இந்த வீட்டுல இருக்கிறார் ஆளுன்னு சொல்லி அவங்க சிங்களத்துல காய்ச்சிருக்கா அப்ப உங்களோட மாமா கேட்டு கொண்டு தான் ஓடி வந்து சொல்லியிருக்கார் இப்படி இப்படினா சின்னவனா தூக்க போறாங்க போடுறாங்க அவங்க கதைக்கிற கதை சரியில்லைன்னு சொல்லி அப்ப அண்டு பின் நேரம் பிடிக்கிட்டு போனவர் போனவர்தான் கடைசி வரையும் ஒரு வேறமே காண இல்லவர் இறுதி முகத்தை கூட எங்க குடும்பத்துல யாருமே பாக்கலன்னா போய் போக முடியாது அன்னைக்கு போக முடியாது சொல்லினேன் உறவினர்கள் கையில் தான் அவருடைய உடல் கொடுத்திருந்தார்கள் நல்ல வடிவாக செய்திருந்தார்கள் வீட்டு வடிவாக செய்து அவருக்குரிய கடமை எல்லாம் செய்து வைத்திருந்தார்கள் அதன் பின்னர் தான் என் தாயார் களவாக ஒரு மாதத்துக்கு பின்னர் சென்று வந்திருந்தார் வருவான்னு சொல்லி அறிவிச்சிருந்தா தாங்கள் வச்சிருந்திருப்போம் ஒரு நாலு நாள் ரெண்டாலும் திங்கி என்றாலும் கூட அப்ப போக முடியாத நெருக்கடி அது எல்லாருக்குமே வந்து அந்த இறுதி முகத்தை காண இல்லைன்றது இனியிலோன்ற ஒரு வேதனை அப்படியான ஒரு நல்ல ஒரு சகோதரம் என்றாலும் இந்த அவங்களை கையில சிக்கி போனதை விட வதனி அந்த மண்ணுக்காக கொடுத்திருக்கின்றோம் என்பது ஒரு ஆறுதல் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் உருள்வது போது நாங்களும் கொண்டு கதறி துடிக்க வேண்டி இருந்திருக்கும் இதுவாக இருந்தாலும் இந்த இனத்திற்காக கொடுத்ததில் சற்று ஆறுதல் தேசத்தின் சொத்துகள் அவர்கள் தேசத்தின் ஆன்மாவில் இன்றும் நிலைத்திருக்கின்றவர்கள் என்றும் சாவில்லாதவர்கள் நன்றி உங்களுக்கு எனவே இப்பொழுது புனிதா பகிர்ந்து கொண்ட கபிலம்மான் பற்றிய பிரிகேடியர் கபிலம்மன் பற்றிய சில உணர்வு பகிர்வை நாங்கள் எடுத்து வரலாம் இன்றைய சிறப்பு காட்சியாக இந்த நிகழ்ச்சிகள் எடுத்து வரப்படுகின்றன என்பதை சொல்லிக் கொள்கின்றேன் மாவீரர் எழுச்சி நாட்களின் தொடக்க நிகழ்வு தொடக்க நாள் இன்றைய நாள் என்பதை சொல்லிக்கொண்டு தமிழகத்தின் தலைநகரம் திருவண்ணாமலை மண்ணில் மலராகி ஈழ மண்ணுக்காக சிறுவயதிலேயே தலைவனின் வழியில் நடந்தவர்தான் கபிலன் அல்லது கபிலம்மான் என்று அழைக்கப்படுகின்ற இந்த வீரம் சிறந்த வேங்கை 1984 தமிழகத்தில் விடுதலை புலிகளின் 4வது பயிற்சி முகாமில் பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் அவர்களுடன் பயிற்சி பெற்றவர் இவருக்கான பயிற்சியை முன்னாள் திருமலை தளபதி புலேந்தியம்மான் அவர்கள் வழங்கினார் அதன் பின்னர் திருமலை வந்து புலேந்தியம்மான் அவர்களுடன் இணைந்து பல வெற்றிகர தாக்குதல்களை நடத்தியிருந்தார் அங்குள்ள மக்களுடன் நல்ல உறவினை பேணி இப்பொழுது புனிதா சொன்னது போல் மக்களோடு மக்களாக நின்று இந்த உறவுகளை பேணி மக்களுக்குள் நிறைந்த மனங்களில் நிறைந்திருந்தார் அவர் அவர் போன்றவர்கள் எல்லோருமே அப்படித்தான் போராளிகள் அவர் பழகிய மக்கள் எல்லோரும் அவரின் மனதினை பாராட்டுகிறார்கள் இன்று இத்தனை காலத்தின் பின்பு புனிதா போன்றவர்கள் பாராட்டுவது போல பின்னர் தலைவர் மணலாறு காட்டில் இருந்த பொழுது அவரின் பாதுகாப்பு பணியில் நின்றார் தலைவரின் உடலில் எந்த ஒரு கீறும் வராமல் பாதுகாத்த பெருமை இவரை சாரும் 1990 பொட்டம்மான் புலனாய்வுத்துறை பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார் அப்பொழுது துணை பொறுப்பாளராக தலைவர்களால் கபிலம்மான் நியமிக்கப்பட்டார் இதில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் எதிரிக்கோ அல்லது பெரும்பாலான மக்களுக்கோ இவரின் முகாம் தெரியாது அவ்வாறு தனது அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது என்றும் விழிப்பாக இருப்பார் இவ்வாறு மிகவும் திறமையாக பல வெற்றிகர தாக்குதல்களை
எதிரியின் பகுதிக்குள் செய்தவர். 1993 அச்சுவேலி, கதிரிப்பாய், வளலாய் போன்ற பகுதிகளில் ஊடுருவி நடத்திய தாக்குதல்களுக்கு நிர்வாக பொறுப்பாக இருந்தவர். தன்னுடன் இருந்த போராளிகளின் நலன்களிலும் அக்கறையாக இருந்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களில் தானும் ஒருவனாக இருந்து அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கி அவர்களுக்கு நல்ல பொறுப்பாளனாக இருந்தவர். அவரை தேடி அல்லது ஏதோ ஒரு தேவை கருதி தன்னுடைய முகாம் வருகின்ற மக்களை அதற்காக அமைந்திருக்கும் இடத்தில் அமர வைத்து முதலில் அவர்களுக்கு ஏதாவது அருந்த கொடுத்துவிட்டு அதன் பின்னர் தன்னுடன் நிற்கின்ற ஒரு போராளியை அனுப்பி அவர்களின் வேண்டுதலை கேட்டு அதை நிவர்த்தி செய்யும் அந்த பண்பு அவரையே சாரும். அதை பல போராளிகளும் சொல்லியிருக்கின்றார்கள். சில வேளைகளில் சில மக்கள் தங்களின் வறுமை நிலைமைகளை சொல்லும் போது அவர்களுக்கு பண ரீதியாகவோ அல்லது பொருள் ரீதியாகவோ உதவி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்வார். இரண்டர்கள் எங்கள் போராட்டத்தில் காலத்துக்கு காலம் வகை வகையாக வந்தார்கள். அந்த அவர்களுக்கு என்று தண்டனை வழங்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் விடுதலை புலிகளை ஒரு தவறான அமைப்பாக கருதக்கூடாது என்ற பார்வை அவருக்கு இருந்திருக்கின்றது. எனவே அதற்காக தண்டனை வழங்கப்பட்டவர்களின் துரோக செயல் பற்றி தெளிவுபடுத்தி வறுமையால் துன்பப்படுகின்ற அத்தகைய குடும்பங்கள் இருந்தால் அவர்களுக்கும் பண உதவி செய்து அந்த அதாவது ஒருவன் செய்கின்ற தவறுக்கு அவனுடைய குடும்பம் பலியாக கூடாது என்ற அன்போடு அந்த நல்ல நட்புறவை பேணி வளர்த்தவர். எந்த மக்களும் இலகுவாக சந்திக்கக்கூடிய ஒருவராகத்தான் கபிலம்மான் இருந்தார். மக்களால் அனுப்பப்படுகின்ற கடிதங்களை வாசித்து அவர்களின் குறைகளை அறிவதற்கு நேரடியாக தன்னுடைய போராளிகளில் ஒருவரை அவர்களின் வீட்டுக்கு அனுப்புவார். அதன் பின்னர் அவர்களுக்கான அந்த முடிவை தன்னால் முடிந்தால் செய்வார் அல்லது அதை தலைவருக்கு அனுப்பி முடிவு காண்பார். சரியான நபர்களை இனம் கண்டு அந்தந்த பொறுப்புகளில் நியமிப்பதில் தலைவருக்கு நிகர் தலைவர்தான். அவ்வாறுதான் இவரையும் அவருடைய சரியான கண்ணோட்டம். இவ்வாறு மக்கள் எப்பொழுதும் அமைப்பின் மீது ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்க வேண்டும், அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதில் அது இருக்குதா என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் அக்கறையாக செயற்படுவர். போராளிகளுக்கும் நல்ல ஒரு ஆலோசகராக அவர்களின் குறைகளை கேட்டறிந்த அதற்கான ஆலோசனைகளை வழங்குவர். தன்னுடன் நிற்கின்ற போராளிகளின் வளர்ச்சியில் என்றும் அக்கறையாக இருப்பார். தலைவரால் பாதுகாப்பு போராளிகளை வைத்துக் கொள்ளுமாறு சொன்ன போது அதை விரும்பாமல் அதை மறுத்தவர். அதற்கு காரணம் கேட்டபொழுது எனக்கென ஒரு போராளி என்னுடன் நின்று என்னை பார்த்துக் கொள்ளும் வேலையை மட்டும் செய்வான், அவன் வளர்வதற்கான எந்த வழியும் இருக்காது, எனவே அது எனக்கு வேண்டாம் என்று இறுதி வரை சொன்னவர். இறுதி வரை தனக்கான போராளி வேண்டாம் என்று சொன்னவர். இப்படித்தான் ஒரு முறை வேலை விடயமாக செம்மலை சென்ற போது தன்னுடன் இரண்டு போராளிகளை அழைத்துச் சென்றார். இடையில் பிரிகேடியர் சொர்ணம் அவர்கள் வாகனம் ஒன்றில் வந்து கொண்டிருந்தார். இவரை கண்டதும் வாகனத்தை நிறுத்தினார். கபிலம்மான் வாகனத்தில் இருந்து இறங்கிய போது பின்னால் இருந்த மேஜர் எழிலரசன் என்ற போராளி உடனே இறங்கி அவருக்கு பின்னால் சென்றான். திரும்பி பார்த்த கமலம்மா, நில்லு, ஏன் இப்ப பின்னால வார, போய் வாகனத்தில் இருப்பாப்பம் என்று தனக்குத்தானே பாதுகாப்பு என்று வேற யாரும் தனக்காக தங்களது நேரத்திலேயும் வீணாக்க கூடாது என்பது அவருடைய பெருந்தன்மையாக இருந்ததற்கு அது ஒரு சான்று. தலைவர் அவர்கள் மூத்த தளபதிகளுக்கு பிஸ்டல் வழங்கினார். அதனை தனது இடுப்பில் என்றும் அணிந்ததில்லை, எங்கு போனாலும் கொண்டும் செல்வதில்லை. இவராக தனக்கான தனித்துவமான கோட்பாடுகள், எளிமையான வாழ்வியல் பண்புகளை கொண்டவராக இருந்தார். 2000 மட்டக்களப்பில் மற்றும் தென்னிலங்கையில் இருந்து பல வெற்றிகர தாக்குதலை நடத்திவிட்டு ஈழம் திரும்பிய மற்றொரு தளபதி கர்னல் சார்ல்ஸ் அவர்கள் வெளியக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். இந்த வேளை சார்ல்ஸ் அவர்களின் நிர்வாகத்தில் சில மாதங்கள் பணி செய்தார். அதன் பின்னர் தனியாக வெளியக வேலைகளை செய்தார். இந்த வேளை அவருக்காக புதிய பிக்அப் வாகனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த வாகனத்தில் அவர் சென்ற நாட்களே குறைவு. வேலை ரீதியாக பயன்படுத்தியவர்களின் தயார்படுத்தலுக்காகவே அந்த வாகனம் பயன்படுத்தப்பட்டது அதிகம். அவரின் முகாமில் இருந்து தனது வீடு செல்வதானால் கூட மிதிவண்டியில் அல்லது போராளிகளை கொண்டு சென்று விடும்படி கேட்பார். வாகனத்தை தனது வீட்டுக்கு கொண்டு போனதே இல்லை. ஒருமுறை யாரிடம் உதவி கேட்காமல் நடந்தே எப்பொழுதும் சென்றார். இவர் பல தடவைகள் யாருக்கும் தன்னால் எந்த ஒரு கஷ்டம் இருக்கக்கூடாது என்பதில் அவருடைய ஒவ்வொரு சிறிய சிறிய விடயங்களும் இருந்தது. உண்மையில் அவர் வாழ்ந்த வீடு மிகவும் சின்னது, ஓலியால் மேயப்பட்டது. அவருக்கு பலர் பல தடவைகள் உங்கள் வீட்டை கொஞ்சம் பெரிதாக்கி ஓலியை விட்டு சீட் போடலாமே அல்லது ஓடு போடலாமே என்று சொல்வார்கள். அவரின் நண்பர்கள் புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்தார்கள், அவர்கள் நிதியுதவி செய்கிறோம் என்றும் சொன்னார்கள். நண்பர் என்ற ரீதியில் அதற்கு அவர் சொன்ன விளக்கம், நான் மக்களுக்காக போராட வந்தவன், இறுதி வரை அவர்களுக்காக போராடிச்சாக போறவன்,
இறுதி வரை எளிமையாக வாழவே விரும்புகிறேன். ஏனென்றால் நான் அப்படி ஆடம்பரமாக வாழ்ந்தால் அது எங்கள் அமைப்பின் பணமாக மக்கள் கருத நேரிடும். அப்படி அவர்கள் கருதுவது பிழையும் அல்ல. என் மீது யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. அதற்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேன் என்று மிக நுட்பமாக ஆய்ந்து பதில் கொடுத்தார் கபிலம்மான். இவர் தான் ஒருமுறை லண்டனில் இருந்து அவர் நண்பர் ஒருவர் வந்தார். முகாம் வந்தவர் நீண்ட நேரமாக பேசிவிட்டு போகும் போது சிறு தொகை பணத்தை அவனிடம் கொடுத்து, இதை உங்கள் போராளிகளின் முகாம் தேவைகளுக்கும் மேலும் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இது நண்பனாக உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட தேவைகளுக்கு என்று சொல்லி கொடுத்தார். எல்லாவற்றையும் வாங்கிய அம்மான் ஒரு போராளியிடம் கொடுத்து, இவற்றையெல்லாம் கணக்கில் எழுதி முகாம் செலவுக்கே பயன்படுத்துங்கள் என்று கூறினார். நண்பனுக்கு மிகவும் சந்தோஷம். என்ன அம்மான், நீங்கள் இன்னும் மாறவே இல்லை போல என்று சொல்லிவிட்டு சென்றார். இப்படியாக வாழ்ந்த ஒரு பெருமனிதன் கபிலம்மான். தலைவன் எவ்வழியோ அவ்வழியே நாமும் என்று வாழ்ந்த தளபதிகள். எனவே இவர்கள் போல் உங்களுக்கும் தெரிந்தவர்கள் இருக்கலாம். பல உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். கபிலம்மானுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை. அவரின் சிரிப்பு எல்லாம் அந்த குழந்தையில்தான் காணலாம். போராளிகளின் சிறு பிள்ளைகள் பராமரிக்க தளிர் என்ற இடம் இருந்தது. அங்கே எப்போதும் காலையில் கொண்டு போய் விட வேண்டும். பெரும்பாலான போராளிகளின் பிள்ளைகள் ஏதோ ஒரு வாகனத்தில் வருவார்கள். அதை அவதானித்த பிள்ளை கபிலம்மானிடம், அப்பா எல்லா பிள்ளைகளும் வாகனத்தில் வந்து இறங்கினம், நான் மட்டும் மிதி வண்டியில தான் அப்பா போறேன். ஏனப்பா, என்னையும் உங்களோட வாகனத்தில் கொண்டு போய் விடலாம் தானே என்று கேட்டதற்கு அம்மான் சொல்லியிருக்கின்றார், இல்ல அது உதுக்கெல்லாம் பாவிக்க கூடாது அம்மா. நீங்க மிதிவண்டியில போங்க, பிறகு நாங்கள் ஒரு வண்டி வாங்குவோம் என்று சொல்லி அந்த பொழுதை சமாளித்து விட்டார். அவ்வாறு என்றைக்கும் தனது சுகபோகங்களுக்கு இயக்கத்திலிருந்து ஒரு துளி பணத்தையும் எடுக்கக்கூடாது என்பதில் தேசிய தலைவர் போல் அவரும் கொள்கை ரீதியாக இறுக்கமாக இருந்து எளிமையாக வாழ்ந்தவர். அவரின் வீரம் செறிந்த தாக்குதல்களை பாதுகாப்பு கருதி பலரும் மறைத்தார்கள். அது இன்று எங்களுக்கு கிடைக்க முழுமையாக கிடைக்கவில்லை என்றே சொல்லாமானால் அதை அறிகின்ற பொழுதில் வரலாற்று ஆவணமாக அவையும் பதியப்பட வேண்டும். இறுதிச் சமரில் அவரின் பயணம் பாதுகாப்பாக, அந்த இறுதிச் சமரில் அவரை நாங்கள் விதைத்திருக்கின்றோம். மொழிவாய்க்காலில் சிங்கள இராணுவத்துடன் களமாடி வீரச்சாவிதிருக்கின்றார். மே 18, 2009 இரண்டாம் நிலை புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் பிரிகேடியர் கபிலம்மானின் உணர்வுகளை புனிதா பகிர்ந்தது போல் நீங்களும் உங்களுக்கு தெரிந்த போராளிகள் விடயங்களையும் இங்கே பகிரலாம் என்று சொல்லிக் கொள்கின்றேன். இது சிறப்பு காற்றலை. மாவீரர் எழுச்சி நாட்களின் தொடக்க நாளின் உணர்வுகளை நீங்கள் எடுத்து வரலாம். உறவுகள் அழைக்கலாம். 416-2264 6 9 9 4 6 2 9 3 7 6 7 6 எனவே ஒரு இப்பொழுது சந்திரசேகர் இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம். உரங்காவளிகள் தொண்டு நிறுவனம் கனடா. எங்கள் தாயகம் படும் வேதனை ஆறுதல் கரம் தாரும். உங்கள் வேர்வையின் சிறு துளி எங்கள் தாகமே தீரும். அணியுங்கள். 416-747-9634 சிறப்பு காற்றலையில் இணைந்திருக்கின்றீர்கள். உறவுகள் உங்கள் உணர்வுகளை எடுத்து வரலாம், பகிரலாம். இது உங்களுக்கான காற்றலை களம். இணைந்து கொள்ளும் அடுத்த உறவு சந்திரசேகர். வணக்கம். 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 ஆம், எனவே நிகழ்ச்சியின் தலைவர்கள் தேசிய தலைவர்கள் பற்றிய பல விடயங்களை நீங்கள் அறிய தந்தீர்கள். தேசிய தலைவர்கள் நம் இன தேசிய தலைவர் ஒருவர் தான், தமிழ தேசிய தலைவர் ஒருவர். அவருடைய தளபதிகள் போராளிகள் என்று நிறைய மாவீரர்கள் என்று நாங்கள் பலரை பற்றியும் பேசலாம். இங்கே எடுத்து வாருங்கள் உங்கள் உணர்வை. ஆமாம், ஆமாம். எனவே அவர்கள் அனைவருடைய அந்த உணர்வுகளால், அவர்களுடைய அந்த அற்புதமான தியாகத்தினால் தான் நம் இனம் என்பது காக்கப்பட்டிருக்கிறது. உண்மைக்குமே அந்த கார்த்திகை மாதம் 27ஆம் நாள் நம்மளுடைய மனதில்
ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு துக்கம் என்பதுதான் இருக்கும். அவர்கள் வந்து நமது தேசத்திற்காக பாடுபட்ட விடயங்கள், அதை நினைக்கும் பொழுது லட்சிய கனவாக நாம் எடுக்கும் பொழுது அது ஒரு சந்தோஷம். ஆனால் அவர்களை இழந்து விட்டோமே, நம் மக்கள் பலரும் இன்னும் அடிமைப்பட்டிருக்கிறார்களே என்று நினைக்கும் பொழுது அது ஒரு துக்க நாளாகத்தான் கருதப்பட வேண்டும். அது ஒன்று. முக்கியமாக பல தலைவர்கள் இருந்தாலும் நீங்கள் குறிப்பிட்டது போல அவருடைய அந்த ஆணி வேராக இருந்த அந்த விடுதலை வேட்கை, அவர்கள் சமூகத்திற்காக செய்த அனைத்து விடயங்களையும் நாம் குழந்தைகளுக்கு கற்பித்து அந்த நாளில் அந்த இடத்திற்கு சென்று அந்த நிகழ்வுகளுக்கு சென்று அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்கும் பொழுது இன்னும் அறியாத பல விடயங்களை அறிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த போராளிகள் அவர்கள் நமக்கு விட்டு சென்ற வழித்தடத்தை பின்பற்றி நாமும் சிறந்த தமிழர்களாக விளங்குவோம் என்பதை என்னுடைய கருத்தாக நான் முன்வைக்க விருப்பப்பட்டேன். சிறப்பு. நன்றி சந்திரசேகர். நன்றி நன்றி. காற்றலையில் உணர்வுகள், உங்கள் உணர்வுகளை எடுத்து வருகின்ற ஒரு சிறப்பு காற்றலை இன்றைய நாளில் நாங்கள் எடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்களும் இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு